வணக்கம் வந்தனமேன் நமஸ்கார் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, அவர்களுடைய கோட்பாடுகள் என்ன, எதற்காக இப்படி ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமம் ஒரு குழு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதில் சொல்லும் பொழுது கடைசி வீடியோ முடிக்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு ஜேகே ஜித்து கிருஷ்ணமூர்த்தி ஜே கிருஷ்ணமூர்த்தி ஸோ இந்த மாதிரி இந்த ஒருத்தர் தெரியுமா, வயசான ஒருத்தர் பயங்கரமாக பேசிகிட்டே இருப்பார், அவர் பேசுகிறதே புரியாது இல்லையா. ஒரு காலகட்டத்தில் அவரெல்லாம் நான் பயங்கரமாக திட்டிருக்கேன், என்ன இந்த ஆள் பெருசுக்கு வேறையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு. அப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள் படிக்கும் பொழுது தேடும் பொழுது நம்மளுக்கும் கொஞ்சம் கூட அறிவு வளரும் பார்த்தீங்களா. அதற்கப்புறம் அவருடைய அந்த பேச்சுகளோ இல்லை அவருடைய சொன்ன அந்த கோட்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளோ பெரிய மனுஷனியாக இப்படி ஒரு வார்த்தை திட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜேகே ஜித்து கிருஷ்ணமூர்த்தியை இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்காரங்க தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கூப்பிட்டு போய் அவருக்கு ஏகப்பட்ட பாடம் சொல்லித்தராங்க, ஏகப்பட்ட பாடம் சொல்லித்தராங்க. கடைசியில் எதற்காக இத்தனையும் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், அவரை வச்சு ஒரு உலக மதம் ஒரு உலகத்திற்கே ஒரு புது தலைவரை நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் பிரகடனப்படுத்தி ஜேகே வந்து கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இத்தோடு அதை க்ளோஸ் பண்ணுறேன்னான்ட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். ஜஸ்ட் அந்த நாளில் தான் அவர் உலக தலைவராக பிரகடனப்படுத்த போகிறாங்க. அன்றைக்கி நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டார் ஒரு வாட்டுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏன் நடந்தது, ஜிது கிருஷ்ணமூர்த்தி ஜேகே அதை க்ளோஸ் பண்ணதுங்கிறதுக்காக தியோசோஃபிக்கல் சொசைட்டி இன்றைக்கி இல்லாமல் இல்லை இருக்குது, பட் ஸ்டில் அவர் ஏன் அப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஜேகே அந்த விஷயத்தை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ, அந்த வீடியோவில் அது இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே போய் பாருங்கள் ரைட். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தியோசோஃபிக்கல் சொசைட்டி இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் அப்படிங்கிறத நம்ம பிறந்துட்டோம், ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி இருக்குது, நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து வேறு ஒரு நிலைக்கு நம்மளால் மாற முடியும். அந்த நிலைக்கு போகிறது எப்படி, ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறது எப்படி, அங்கே போகிறது எப்படின்னு சொன்னால், ஏன் போகணும், எதற்கு எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, நான் இந்த உலகத்தோடு ஈஸியாக இருந்துட்டு போயிடலாம்ல, ஏன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, அப்போ இப்படிப்பட்ட சக்திகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வழி தெரியல இல்லை, அப்போ இதை சொல்லித்தரதுக்கு யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கலையாம். அந்த பதில் கிடைக்காததுனால அவங்க தொடர்ந்து தேடி 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 சுற்றிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு அறிவானாலும் சரி, அதாவது ஏட்டுப்படிப்பானாலும் சரி, இல்லை ப்ராக்டிக்கலான நாலேஜ், அதுக்கப்புறம் நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையோடு இயந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கும் பொழுது நித்தம் சுகமாக அமைதியாக என்னால் இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இது யார் சொல்லித்தரா என்ன பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஞானம்னு சொல்லக்கூடியது, இல்லை தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, இல்லை ஏன்ஷியன்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் இதை வெவ்வேறு பேரில் ஒவ்வொன்றும் கூப்பிட்டே இருக்காங்க. ஆனால் தீம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஒன்று தான், இதை வந்து அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி அந்த வெள்ளக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, எல்லா நாடுகளில் பல பேர்களில் இந்த கான்செப்ட் இருக்குது, ஆனால் தீம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான், அடிச்சுக்கிறதுக்கு புரிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசாமல் அமைதியாரு, உனக்கு வந்து ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும், இந்த அண்ட சராசரம் முழுக்க என்ன இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும், இது எதுக்காக எப்படி இதை யார் சொல்லித்தரப்போகிறா இது வந்து அவங்களுக்கு தெரியல. தெரியலேங்கும் பொழுது அதை தொடர்ந்து தேடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேடி சுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஓகே இப்படி எல்லாம் இருக்குது, ஸோ இதை வந்து ஒரு குழுமமாக ஆரம்பித்து அதிலிருந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியோசோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுத்தது, டிவைன் விஸ்டம்னு அர்த்தம் அதுக்கு பேர். அப்போ இந்த தியோசாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழுமத்தில் வந்து நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த மனிதன், நான் வந்து இங்கே எதுக்கு இருக்கேன், இந்த அண்ட சராசரம் எதற்காக படைக்கப்பட்டது, கடவுளுங்கிறது வந்து இருக்காரா இல்லையா, உண்மையிலுமே வந்து நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்கா, கெட்டது அப்படிங்கிறதுக்கு யார் இந்த தண்டனைகள்லாம் கொடுக்கறது இந்த உலகத்தில், ஸோ அந்த மாதிரி, அதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்கிறதா அவர்களுடைய வேலை. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துட்டே வருவோமே. சரி, இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி எப்படி ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1875 வருஷத்தினுடைய அந்த முடியக்கூடிய ஓரத்தில் நியூயார்க் நகரத்தில் ஒரு ரஷ்யாவுனுடைய அந்த அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண், ஹெலன் பெட்ரோவ்னோ பிளவாஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து, அந்த பெண்ணு, அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் அட்டர்னி கர்னல் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட் அப்படிங்கிறவங்க, இன்னொரு அட்டோனியும் வில்லியம் ஹுவான் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த தியோசாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமத்தை ஆரம்பிக்கிறாங்க.
மேடம் பிளவாட்ஸ்கி அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னதான் பிறப்பாலும் ஒரு ரஷ்ய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரச பரம்பரை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலுமே முதல் ரஷ்ய பெண், அமெரிக்க குடியுரிமை பெற்ற முதல் ரஷ்ய பெண் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இவர்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக அமெரிக்கா சைடு அவங்க வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறிவை தேடி உலகம் முழுசும் சுற்றுறாங்களாம். இந்த உலகம் முழுசும் சுற்றும் பொழுது கிழக்கத்திய நாடுகளில் வந்து இந்த மாதிரி அறிவுகள் இருக்குது, மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது இது இதில் நிறைய பழக்கங்கள் இருக்குது. இங்கே வந்து மேற்கத்திய நாடுகள் அதாவது விளக்கரங்க இருக்காங்க பார்த்திங்க, இவர்கள்ட்ட வந்து பயங்கரமாக இந்த அக்கல்ட் ப்ராக்டிசஸ், இந்த மிஸ்டீரியஸ் ப்ராக்டிசஸ் அதெல்லாமே வந்து இருக்குது. இது ரெண்டத்தையும் ஒன்றினை, ரெண்டையும் ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக ஒன்று சேரு. இது ஒன்று சேர்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புதுசாக நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிது. நிறைய படிக்கிறாங்க, நிறைய பேர் ஆட்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிது. இதெல்லாம் பண்ணும்பொழுது ஓகேயா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு கூட்டத்தை வந்து உண்டாக்குறோம். இதுக்குள்ளே இந்த மாதிரி அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு நம்ம வந்து புதுசாக ஒன்று வந்து நம்ம ஒரு உலகத்திற்கு வந்து ஒரு பொது நியதியாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எல்லாம் பிரிஞ்சு 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 கிடக்குது பார்த்திங்களா. இந்த பிரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றா போட்டு ஒரு புது த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த தியோசாஃபி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹென்றி எஸ் அக்கல்ட் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, ஆல்காட், சாரி ஹென்றி எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்க, இவர் யார், அவர் வந்து எதை ஏப்பசாப்பியான ஆளான்னு பார்த்தா இல்லை, அவர் வந்து ஒரு லாயர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இந்த தியோசாஃபி சொசைட்டியினுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டும் அவர் தான். அந்த சிவில் வார்னில் பங்கெடுத்துக்கிட்டவர். அந்த சிவில் வாரில் வந்து ஏதாவது இந்த கரப்ஷன்லாம் நடந்ததுன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பதவி வதிச்சவர். பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அந்த அசாசினேஷன், அவங்கள சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதுக்குண்டான அந்த கேஸை விசாரிக்கிறதும் இவருடைய இதாக தான் இருந்தது. ஸோ இந்தளவுக்கு அவர் வந்து பெரிய ஆள். இப்படிப்பட்டவரோட அந்த பிளவாஸ்கி அப்படிங்கிறவங்க ஊரெல்லாம் சுற்றுறாங்க. சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் எங்கே வர்றாங்க அப்படின்னு கேட்டால், 1879 இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்த உடனேயே இவர்களுடைய அந்த கான்செப்ட் வந்து சும்மா காட்டு தீ மாதிரி பரவுது. நம்ம ஆளுகளுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாச்சு, அதுவும் வெள்ளக்காரன் சொன்னால் காலிலே விழுந்துருவாங்களே, அந்த மாதிரி இவங்க சொன்னதெல்லாமே சும்மா அப்படி காட்டு தீ மாதிரி பரவுது. ஏற்கனவே அங்கே வெள்ளக்காரங்க ராஜ்யம் தான் இங்கே இருந்தது, ஏன்னா 1800 ஸோ வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ் ரூல் தான் இங்கே இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது 1882 அடையார் நம்ம சென்னையில், அதுதான் வந்து த இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து இங்கே அடையாரில் தான் வந்து நிறுவுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்காட் அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீலங்கா போகிறாரு. அங்கே ஸ்ரீலங்கா போயிட்டு நிறைய புத்தர்கள், புத்த பிட்சுக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டி வச்சதை அவங்களுடைய அவங்களுக்கும் ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது இந்த ஆல்காட்டு தான். இன்றைக்கு நாள் வரைக்கும் ஆல்காட்டை வந்து ஒரு பெரிய ஆளாகவே வந்து அங்கே மதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவர்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா 1886 அந்த வில்லியம் ஹுவான் ஜட்ஜ் அப்படிங்கிறவர் இருந்தார் பார்த்திங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் 14 நகரங்களில் வந்து இந்த தியோசாஃபி சொசைட்டியை நிறுவிட்டார். வெறும் 9 1895 102 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி 6000 மெம்பர்ஸை வந்து அதில் ஆடும் பண்ணிட்டார். ஸோ லீகலாக, ஸோ 1934 தியோசாஃபிக்கல் சொசைட்டின்னு இருந்ததை பேரை மாற்றி த தியோசாஃபிக்கல் சொசைட்டி இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாற்றுறாங்க, டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ பெருசுக்கு கொண்டு வந்தது காரணமே வந்து அந்த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டர்னி தான். இவங்க இன்றைக்கி இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டன் இலினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய ஒரு பெரிய பயங்கரமான ஒரு லைப்ரரி இருக்கான், புக் ஸ்டோர் இருக்கான், நிறைய லெக்சர்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து இன்னும் 110 குரூப்ஸ் இருக்குது. இவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரூப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது யார் வேணாலும் போய்க்கலாம், காசு பணம்லாம் கிடையாது, அங்கே வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது. இப்போ வெள்ளக்காரங்க வந்து இந்த நிற வேறுபாடு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது கிடையாது, எதுவுமே இல்லை, யார் வேணாலும் போய்க்கலாம். இந்த குரூப்ஸ், வீக்லி குரூப்ஸ் நடக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு ஒரு டாபிக் அன்றைக்கி எடுத்துக்குவாங்க, அந்த டாப்பிக்கை வந்து அவங்க வந்து அன்றைக்கி பேசணும். ஸோ பேசும்பொழுது இவங்களுடைய தீம் எப்படின்னு பார்த்துக்கங்களேன், யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அடுத்தவன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவன் கன்வின்சிங்காக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நீ அதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், அவன் உனக்கு பதில் சொல்லணும். உனக்கு பர்சனலாக அது வந்து லாஜிக்கலாகவும் சரி சயின்டிஃபிக்கலாகவும் சரி உனக்கு அது தனிப்பட்டு உனக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா, உன்னுடைய அனுபவத்தின் பூர்வமாக அதை பார்த்து உனக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீ அதை ஒத்துக்கலாம். இல்லாட்டி அதை நீ வந்து எப்போ வேணாலும் எவ்வளோ தடவை வேணாலும் நீ வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுக்குண்டான ஆன்சர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஆள் மேலே ஃபயர் பண்ணுற மாதிரி இல்லை, இது ஒரு டிஸ்கஷன் குரூப் சரிங்களா. இன்றைக்கு வரைக்கும் நடக்குது,
சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் எங்கேயோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு நாள் போய் பார்க்கணும் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் குரூப்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டுருக்கும். ஸோ இவங்களுடைய கான்செப்டே என்னென்னா, ஜாதி மதம் பேதம் நிறம் மதம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒரு இடத்துல நின்று அவரவர்களுடைய ஞானத்தை அந்த இடத்துல கொட்டணும். அப்படி கொட்டும் பொழுது அதிலிருந்து ஒன்று புதுசாக பிறக்கும். அந்த புதுசாக பிறக்கிறத வச்சு நம்ம வந்து நிம்மதியாக எல்லாமே வாழலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறதான் இவர்களுடைய தீம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் கலந்துக்கிட்டவங்க பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒரு தான் பேச பேச நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அறிவு வரத்தான் செய்யும். நம்ம படித்தது அடுத்தவங்களுக்கு சொல்ல, அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்க, ஆராய்ந்து பார்க்க நம்மளுடைய அறிவு வளர்ந்துட்டே தான் போகும். இப்படி தான் இவங்களுடைய கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்குது. இதுக்கு ஹெட்டாக தான் வந்து ஜேகே போகிறக்கு போனார். ஸோ ஜித்து கிருஷ்ணமூர்த்தியை வந்து இதுக்கு தான் அவங்க வந்து ஹெட்டாக கொண்டு போனாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த ஜேகே வந்து அதை வேண்டாம் அப்படின்ட்டு வந்தார் அப்படின்னு கேட்டால், ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது அடையிறது ஒரு கட்டுக்குள்ளிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ஆன்ம ஞானத்தினுடைய இது. நீ ஆன்ம ஞானம் அடைஞ்சால் என்னென்னு சொல்கிற, இந்த அண்ட சராசரமும் நீ தான், இந்த அண்ட சராசரமும் உனக்குள்ளதாக இருக்குது, இந்த அண்ட நீ தான் அண்ட சராசரம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக எல்லாமே ஒன்று தான் உனக்கு தெரியுது இல்லையா. அப்போ நீ அப்படி என்ன உன்னுடைய விஷன் இப்படி குறுக்கிய வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருப்பேன். இந்த வட்டத்தை உடச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த ஞானம் கிடைக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுற, இந்த தியோசஃபிக்கல் சொசைட்டியில் வட்ட வட்டமாக இருக்கிறவன் எல்லாத்தையும் பிடிச்சி நான் உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு அவன் அவன் வட்டத்தை உடச்சி நீ எங்கே போடுற, மறுக்க கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே திருப்பி போட்டுடுறேன். எப்பட்றா ஞானம் கிடைக்கும்? இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்னால், இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமாக என்ன நடக்கும், அவனுக்கு தனிப்பட்ட அங்கீகாரம் தேவைப்படும் பார்த்தீங்களா. ஒரு ஒருத்தன் பிரிஞ்சு 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 போய் ஒரு ஒரு புது புது பேரில் அவன் குழு ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி. இது தான் ஜேகே சொன்னார், இது தான் நடக்கும். அவன் தனித்தனியாக என்னென்னமோ பண்ணிட்டு போவான். அதனால் இது ஒரு யூஸுமே கிடையாது. உனக்கு ஆன்மஞானம் அடையணும், உன்னை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது தான், ஆனால் அதை நீ எல்லா வட்டத்தையும் உடச்சி திருப்பியும் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து போடுற, அதனால் ஒரு பயனுமே இல்லை. அதனால் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி நான் டிசால்வ் பண்ணுறேன்ட்டு அவர் போயிட்டார். இதுதான் உண்மையாலுமே நடந்தது. பட் அவர் சொன்னதை யாரும் கேட்கவும் இல்லை, அவர் சொன்னதை கடைசி வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து இன்றைக்கி நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் தியோசாஃபிக்கல் சொசைட்டி இந்த ரீசனுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். பட் ட்ரை டு ஃபாலோ ஜேகே. நீங்கள் அவரை பின்தொடரணும்னு அவசியம் இல்லை, அவரே அதுதான் சொல்கிறார் தவறு அப்படிங்கிறார். பட் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குமே, பிஓவி அப்படின்னு சொல்லுவாங்களே, பர்சன் ஆஃப் வியூ. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஜேகே இஸ் வெரி குட் பர்சன் டு ஃபாலோ. ஸோ இதுதான் தியோசாஃபிக்கல் சொசைட்டிஸ் ஆல் அபவுட். ஸோ அது போய் சேரணும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் இப்படி ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நிந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. பை பை.